Back guys, போன வீடியோல நம்ம gitோட basic operations பார்த்தோம். அதாவது நம்ம எப்படி நம்ம git bash வச்சு git push பண்ண போறோம் அப்படிን பார்த்தோம். அதே மாதிரி நம்ம git push பண்ணி நம்ம ஒரு நம்மளோட ஒரு demo காண்டி ஒரு repository create பண்ணி அந்த repository push பண்ணோம். Okay, so actually போன டைம் நான் உங்களுக்கு demo காட்டும்போது பாத்தீங்க அப்படினா என்னோட text size ரொம்ப கம்மி பண்ணி வச்சு காட்டிட்டேன். So sorry for that, but அந்த வீடியோல இருக்க எல்லா ஸ்டெப்ஸையும் திருப்பி ரிப்பீட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. இன்னொரு வீடியோ டெடிகேட்டட் வீடியோ அதுக்கு திருப்பி நான் செஞ்சு காட்றேன். சோ இப்போ நம்ம போன வீடியோல விட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போன வீடியோல நம்ம எப்படி கிட் புல் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ git pull பண்றது தான் இப்போ இருக்கல ஈஸியஸ்ட் ஆபரேஷன். ஜஸ்ட் எந்த டைரக்டரிக்கு போறீங்களோ, இப்போ நான் என்னோட MySQL டைரக்டரியில இருக்கேன். ஓகே, சோ எப்படி இந்த டைரக்டரிக்குள்ள cd கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த டைரக்டரிக்குள்ள வந்துக்கோங்க. வந்துட்டு இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா ஜஸ்ட் வந்து git pull அப்படிን டைப் பண்ணுங்க. ஓகே, एक्चुअली git pull இப்போ ஆல்ரெடி அப் டு டேட்னு வருது. ஏன் அப்படினா இங்க இப்போ நான் மட்டும் தான் இந்த ரெபாசிட்டரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டா? இப்போ வேற யாருமே யூஸ் பண்ணல. ஏனா இந்த ரெபாசிட்டரி வந்து ஜஸ்ட் இப்போ தான் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இந்த ரெபாசிட்டரி கிரியேட் ஆகி யாருமே இதுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணல. அதாவது என்ன தவற. சோ அந்த சேஞ்சஸை சேஞ்சஸைனால வந்து புல் பண்ண முடியாது. ஏனா இங்க எந்த சேஞ்சஸுமே இல்லையே. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு இந்த readme file னு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை நான் இங்க ஆட் பண்ண போறேன். ஓகே, சோ இது एक्चुअली எங்க வேணா நீங்க ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து இத எடிட் பண்ணலாம். சோ இந்த இடத்துல நான் ஏதோ ஆட் பண்றேன். This was just added right now. ஓகே, சோ இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல கமிட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இது வந்து readme மட்டும் தான் இதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். சோ இதுல கமிட் நியூ ஃபைல் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டீங்களா? இப்போ நம்மளோட இந்த டெமோ ரெப்போக்குள்ள பாத்தீங்க அப்படினா readme ஃபைல் ஒன்னு இருக்கு, அப்புறம் demo.py அப்படினு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. ஆனா நம்மளோட லோக்கல் காப்பில demo.py மட்டும் தான் இருக்கு. சரியா? சோ இப்போ நம்ம git pull பண்ணோம் அப்படினா நம்மளோட இந்த readme.md அப்படிங்கற ஃபைல் இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, சோ நம்ம git pull எக்ஸிக்யூட் பண்ணலாம். சோ git pull. சோ இப்போ பாத்தீங்கன்னா git pull ஆன உடனே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமாண்ட்ஸ் காட்டுன உடனே இங்க பாத்தீங்க அப்படினா என்ன அப்டேட் ஆயிருக்குன்னு காட்டிருக்கு. readme.md அப்படினு சொல்லிட்டு ஒரு 3 லைன்ஸ் அந்த readme.md குள்ள ஆட் ஆயிருக்கு அப்படி 3 இன்சர்ஷன்ஸ் அப்படினு சொல்லிட்டு காட்டுது. சோ இப்போ நீங்க எல்எஸ் கொடுத்து பாத்தீங்க அப்படினா இங்க readme.md இருக்கு. அதோட கண்டென்ட்ஸை பார்க்கணும் அப்படினா vim readme sorry okay q vim readme.md. okay, readme capital RAD readme.md. so இப்படி போடிங்க அப்படினா உங்களுக்கு அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் இங்கே வந்துரும். சோ உங்களுக்கு பேசிக்கலி என்ன பண்ணிருக்கோம் இங்கே நம்ம இப்போ இந்த டெமோ இந்த readme.mdங்கறத நான் கிரியேட் பண்ணேன். எங்க சர்வர்ல டைரக்டா கிரியேட் பண்ணேன். சோ சர்வர்ல இருந்து இப்போ எடுத்துர்க்கேன் அந்த சேஞ்சஸ். एक्चुअली இது நான் கிரியேட் பண்ணி தான் வரணுமா இல்ல யார் வேணா இந்த ரெபாசிட்டரிக்கு யாராவது ஒருத்தர் சேஞ்சஸ் கமிட் பண்ணா அந்த சேஞ்சஸை நான் புல் பண்ற மாதிரி இருக்கும். சோ एक्चुअली இது இப்போதைக்கு உங்களுக்கு அத புரிய வைக்கணும். அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸான இந்த கொலாபரேஷன் வேலையை வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும் அவசியம் இல்ல. இது மட்டும் சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸை உங்களோட சர்வர்ல டைரக்டா பண்ணீங்க அப்படினா அந்த சேஞ்சஸை நீங்க உங்களோட லோக்கல் காப்பி கொண்டு வரதுக்கு git pull யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சோ இத குவிட் பண்ணிரலாம். ஓகே, சோ இப்போ கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஃபைல்ஸ் இருக்கு. சோ இத வந்து நம்ம இப்படி கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேனிபுலேட் பண்ணிருக்கோம். இதையே நம்மளால வந்து ஒரு GUI மூலமாவும் செய்ய முடியும். சோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா git bash sorry git GUI. சோ git GUI நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஓபன் எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்டரி கொடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டோம் அதனால. ஓகேவா? பிரவுஸ் கொடுத்துட்டு சோ இங்க PyCharm projects PyCharm projects select folder குள்ள போயிடு. oops அதல்ல. சோ browse PyCharm projects. இதுக்குள்ள MySQL demo. ஓகே, MySQL demoவை செலக்ட் பண்றேன். ஓகே, இப்போ செலக்ட் ஃபோல்டர் கொடுத்த உடனே இது ஓபன் கொடுத்த உடனே இப்போ என்ன ஆகும் அப்படினா என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, என்னென்ன ஸ்டேஜ் ஆயிருக்கு, என்னென்ன ஸ்டேஜ் ஆகாம இருக்கு எல்லாமே காட்டும். ஓகே, சோ ரீஸ்கேன் அமுக்குறோம். ரீஸ்கேன் அமுக்குனா எதுவுமே வந்து இல்ல, எதுவுமே வரல. ஏன் அப்படினா எல்லா சேஞ்சஸும் கிட்ல அப் டு டேட்டா இருக்கு. ஓகே, சோ அதனால இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணனும் அந்த ஃபைலை மேனுவலா. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ஃபோல்டருக்கு போறேன். winky shit. ஓகே, சோ அது அந்த PyCharm குரிய ஃபோல்டருக்கு போறேன். இங்கே போயிட்டு இப்போ MySQL demo-க்குள்ள சும்மா ஒரு நானே ஒரு வேஸ்ட்டாக ஒன்று ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். come on ஓகே நியூ ஃபோல்டர் ஆட் பண்ணுறேன். ஒரு சும்மா நியூ ஃபோல்டர்னே இருக்கட்டுமே. நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறது இப்போ நான் ஆட் பண்ண ஒரு ஃபோல்டர், ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர். ஓகே மினிமைஸ் பண்ணுறேன். மினிமைஸ் பண்ணிட்டு இப்போது இங்கே போய் ரீஸ்கேன் நமக்குங்க இது ஃபோல்டர் அப்படிங்கிறனால டிடெக்ட் ஆகலை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு ஃபைல். ஓகே ஜஸ்ட்டு நியூ notepad file. okay come on, new text document. so just அப்படினு சொல்லிட்டு நேம் பண்றோம். நேம் பண்ணிட்டு குள்ள போய் இத இப்படி தான் நீங்க ஒரு உங்க ஃபைல்ஸ் ஏதோ ஒரு கிரியேட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களே. இப்படி தான் ஆட்டோமேட்டிக்கலி உங்க Python குள்ள நீங்க உங்க ஃபோல்டர்ல பண்ற ரெபாசிட்டரிஸ்ல உங்க ஃபோல்டர்ல பண்ற எல்லா சேஞ்சஸும் இங்கே தான் வரும். ஓகேவா? அந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்க தான் ரீஸ்கேன் பட்டன் அமுக்கிறோம். ரீஸ்கேன் பட்டனா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டாட் டெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ அதில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இங்கே வந்திருக்கு. சரியா? ஸோ கொடுத்துட்டு ஸ்டேஜ் சேஞ்சுன்னு கொடுங்க. ஸ்டேஜ் சேஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா stage 1 அன்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்துங்க. ஸோ அன்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்னா என்னென்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த கிட் வச்சு நம்ம புஷ் பண்ணாத ஒரு ஃபைல் அப்படிங்கிறத அன்ட்ராக்ட் ஃபைல். ஸோ ஏற்கனவே புஷ் பண்ணியிருந்தோம்னா அதில் சேஞ்சஸ் மட்டும் காட்டும். ஓகேவா? அதையும் காட்டுறேன் இப்போ. ஸோ ஜஸ்ட் டாட் டெக்ஸ்ட் வந்து அன்ட்ராக்ட் ஃபைல். இங்கே ஸ்டேஜஸ் வில் கமிட் வந்துருச்சு. ஸோ அதில் என்ன மாறி இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி காட்டும். ஓகேவா? அடுத்து இப்போ வந்து ஒரு கமிட் மெசேஜ் ஆடட் ஜஸ்ட் டெக்ஸ்ட். ஓகே அடுத்து வந்து கமிட்டு, அடுத்து வந்து புஷ் கொடுத்துருங்க. புஷ் கொடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமோட் நம்ம ஆட் பண்ண ரிமோட் இது வரும். ஸோ டெமோ ரெப்போ கொடுக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு புஷ் பண்ணோம்னா நீங்கள் யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூஆர்எல்லை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த இதுக்குள்ளே போட்டலாம், இந்த யூஆர்எல்குள்ளே போட்டலாம். ஸோ இங்கே போட்டிங்க அப்படின்னா அந்த யூஆர்எலுக்கு புஷ் ஆகும். இப்போ ஏற்கனவே டெமோ ரெப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ அதை வந்து புஷ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நேரம், ஏன்னா இன்டர்நெட் அப் அண்ட் டவுனுக்கு டைம் ஆகும். ஓகே ஸோ இது வந்துடுச்சு அப்படின்னாலே புஷ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் மேக்ஸிமம் மீனிங். ஸோ புஷ் ஆயிடுச்சு. ஸோ புஷ் ஆனதுக்கப்புறம் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க ஒருக்க. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே ஜஸ்ட் டாட் டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஓகே ஜஸ்ட் ஆடட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற கமெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் இதை வந்து GUI வச்சு நீங்கள் செய்ய போகிறோம். அண்ட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளோட கிட் புல் கமாண்ட்லாம் இது GUI படி இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ ஒருவேளை கிட் புல் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டூல்ஸ் போயிட்டு ஆட் அப்படின்ட்டு போங்க. ஆட் போனதுக்கப்புறமே நேம்னு ஒன்று சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல அப்படின்னா புல் கமாண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது நேம், ஜஸ்ட் ஒரு நேம் புல் கமாண்ட். கமாண்ட் வந்து git pull, அதாவது நீங்கள் என்ன கமாண்டை யூஸ் பண்ணீங்களோ. ஓகேவா? git pull கொடுத்துட்டு ஆட் கொடுங்க. இந்த கமாண்டை கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ்குள்ளே புல் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா git pull ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஸோ இந்த இப்போ எந்த கமாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கே போய் டேரெக்டாக இந்த டூல்ஸ்குள்ளே போய் டேரெக்டாக அதை நீங்கள் வந்து அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி அதை டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே வந்து ஒரு கமாண்ட், இதே மாதிரி இப்போ நான் கிட் க்ளோன் ஆட் பண்ண போகிறேன். க்ளோன் கமாண்டுன்னு போட்டு கிட் க்ளோன். ஓகே ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ க்ளோன் கமாண்டை வந்து இப்போ உங்களுக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கமாண்டை நீங்கள் பட்டன் கிளிக்ஸுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் கிட் GUIயோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே ஸோ இதை இந்த நார்மலாக நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த எல்லா கிட் அண்ட் கிட் GUI வச்சு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்ன்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் நீங்கள் வந்து இதில் புஷ் பண்ணிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் போகும்போது உங்கள் ரெஸ்யூமில் இந்த GitHub-ஓட லிங்க் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவான ஃபீல் கொடுக்கும். ஸோ இது உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா டேட்டாஸ் இருக்குது. அண்ட் ரெபாசிட்ரிஸ் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லாமே தெரியும். ஸோ உங்கள் லாங்குவேஜஸும் பொறுத்து, HTML, Python, C++ எல்லாமே வந்து உங்களோட ரெபாசிட்ரியை பொறுத்து லாங்குவேஜஸும் தனியாக பிரிச்சிடும். ஸோ எங்கெங்கே நீங்கள் எக்ஸ்பர்டைஸாக இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த பார்த்தாங்க அப்படின்னா அழகாக பிரித்து சொல்லிடுவாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ். உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் GitHub-க்கு அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் GitHub ரெபாசிட்டரியோட ஸ்ட்ரென்த்தை வளர்க்க பாருங்கள். ஓகே ஸோ அண்டில் தென் see you, bye bye.